Hold up. வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு ஆல். தீபாவளி அப்படின்னாலே நமக்கு ஸ்வீட்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ். ஸோ நான் வந்து கிராக்கர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புனேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில கடை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த கடை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியில் வந்து அரியாங்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிறப்போ தேவகி ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் கடை வந்து சிவகாசியில் இருக்கிற என்ன ரேட்டோ அது இங்கே பாண்டிச்சேரியில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், அதோடய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ, இதோட கம்மியான ரேட்லேயே இந்த மாதிரியான ஷாப்பில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் எங்கே கம்மியாக கிடைக்குது, எங்கே நல்ல குவாலிட்டியான கிராக்கர்ஸ் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது காண்டாக்ட் நம்பர்ஸும் கீழே இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் பர்சனலாக வந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிறதுக்காக போயிருக்கேன். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன பட்டாசு எனக்கு தேவை அப்படின்றத அதோடைய பாக்ஸ் அதோடைய ப்ரைஸ் லிஸ்ட் என்ன அப்படின்றத முடிஞ்சிருக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். வருவாங்க எங்க வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு வருவாங்க நிறைய பேர். இதெல்லாம் எங்க ஊர்க்கா சொல்லு. வருவாங்க எங்க வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு வருவாங்க நிறைய பேர். மர்க்கா சொல்லு. வருவாங்க எங்க வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு வருவாங்க நிறைய பேர். மர்க்கா மர்க்கா சொல்லு. வருவாங்க எங்க வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு வருவாங்க நிறைய பேர். என்ன பட்டாசுலாம் அவைலபிளா இருக்கு? சிவகாசி பட்டாசு, அதான் சின்ன பசங்க கொடுத்துற அந்த மத்தாப்பு, கம்பி, கலசம், சாட்டை அவுட்டுங்க இருக்குது. அப்புறம் ஷாட்டு, அதான் கண்டினியூவாக வெடிக்கிற ஷாட்டுங்க இருக்குது. இதுதான் நம்ம இதில். ஓகே, இது வந்து ஹோல்சேல் கடை தானே? ஹோல்சேல் கடை. வித்தியாசமான பட்டாசுன்றது வந்துருக்குது. இது ஒண்ணு வித்தியாசமானது. ஆமா, மயில் மயில் தோகை விரிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு கொளுத்தினா போதும், ஒரு திரி கொளுத்தினா போதும், கண்டினியூ எல்லாம் பிடிச்சிக்கும். அப்படியே தோகை விரிக்கிற மாதிரி அப்படியே ஆடும். ஓகே ஓகே. அப்புறம் வேற ஏதாவது நியூ கம்மிங் வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாதது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் நியூ வந்து வரல. இது ஒன்று தான் நியூ வந்துக்குது. இந்த கம்பி ஒன்று நியூவில் போட்டிருக்கிறோம், மோரி கம்பெனியில். ஓகே ஓகே. கிஃப்ட் பாக்ஸ்னால் எவ்வளோ இந்த வருது? கிஃப்ட் பாக்ஸ்லாம் சிவகாசியிலேருந்து தான் வருது. கிருஷ்ணா கம்பெனி வருது. ஸ்டாண்டர்ட் கம்பெனி வருது. ஸ்டாண்டர்ட் கம்பெனி கிஃப்ட் பாக்ஸு, கிருஷ்ணா கம்பெனி கிஃப்ட் பாக்ஸ். எவ்வளோ ரூபாயிலேருந்து வருது கிஃப்ட் பாக்ஸு? கிஃப்ட் பாக்ஸ் வந்து 300 ரூபாயிலேருந்து இருக்குது. 300 ரூபாயிலேருந்து 2500 ரூபா இருக்கு. 500 ரூபா இருக்கு. ப்ரைஸை நாங்கள் பார்த்து நம்ம வந்து பப்ளிக் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு வச்சுருக்கோம். கடைக்காரவங்களுக்கு இந்த ரேட்டு தான் நாங்கள் பப்ளிக்கும் அதே ரேட்டு. கடைங்களுக்கும் சப்ளை பண்ணுறீங்களா? ஆமாம், கடைங்களுக்கும் சப்ளை பண்ணுறோம். ஜஸ்ட்டு வந்து வந்து உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் திரும்பி வர மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அது லைன் அப்படி அந்த மோகி வெளியே இருக்கு. அதான் ஓப்பனில் தான் இருந்து அப்படியே இந்த சைடில் இருக்குல்ல, இந்த சைடு ஃபுல்லாக தெரியுமா உனக்கு? ஒரு ஆமாம், சூப்பராக இருக்கும். தத்து தத்து பண்ணுங்க, இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4 என்ன மயில் வந்து விரிக்குது இல்லை? அப்படி வச்சு விரிக்கணும். ஆமாம், அப்படி வச்சு பண்ணிங்கன்னா அப்படியே அந்த இது பாருங்க. அதாவது புஸ்வானாஸ் தான் இருக்குது, சின்ன சின்ன புஸ்வானாஸ் சுற்றியே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 150 ரூபீஸ் ஆகுது. 150 புஸ்வானா இருக்குல்ல, புஸ்வானா இருக்குல்ல, புஸ்வானா எப்படி உனக்கு நார்மலாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அது பண்ணிட்டா மேலே மட்டும் உனக்கு வந்துட்டு இருக்கு. அதுமாரி இல்லாமல் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா சைட்லேருந்து புஸ்வான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மயில் வந்து அந்த தொகையை விரிக்கிற மாதிரி இருக்கலாம், அது மாதிரி இருக்கும். இது என்னடா இது? விசில் இருந்த மாதிரி இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து விசில் வரும். இப்போ நீங்கள் கொடுத்து இல்லை புஸ்வானா மாதிரி சின்னதாக வரும், பட் அந்த விசில் சத்தம் அது உங்களுக்கு வந்து அதிகமாக. ஆமாம், அது இது என்ன இது? ஸ்ப்ரிங்க்ளர் விசில். யூடியூப்னு போட்டுக்குது. யூடியூபா பாருங்க, யூடியூப்னு போட்டுக்குது, ஸ்பெல்லிங் தப்பு. இதுவும் புஸ்வானா தான், இது புஸ்வானா தான், கஸ்டமைஸ்டு புஸ்வானா. எல்லா எல்லா சைஸுக்குமே உங்ககிட்ட டியூலெக்ஸ் 300 பரவாயில்ல. புஸ்வானாவா?
தேவையானதுங்களா? சிக்ஸ் ஹண்ட்ரடு இதில் 20 ஐட்டமா? 300 இது. ஓ 300 இது. சரி இதான் 300 ஆகும். அது ஓப்பன் இருக்கா? சைடில் இருக்கா? ஓகே, இது பாருங்க பா, மோபைல் எடுக்க முடியாதுண்ணா. சோனோ எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படி சோனோ? இது எவ்வளோ வருது? இது 10,000 வரவா? எங்கே இருக்குது 10,000? 10,000. ஸோ இது 5,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,500 வருது. 1,500 வாங்கலாம். இது 2,000 வந்து பார்த்தீங்கன்னா 600 வருது. 600 ஆகுது. 600 வருது. மோரியா? மோரி பிராண்டுனா உங்களுக்கு வந்து 800 வரும். மோரி பிராண்டே பட் ஆனால் சீப் தான், நல்ல சீப். நல்லா அது குவாலிட்டி படம் சொல்லி வெடிக்கும். அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். எப்படி வெடிக்கணும்ன்றது சொல்லிக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்னா நிறைய பேர் தலையில தூக்கி வச்சுக்கினேன். இது என்னடா இது? இது ஃபேன்சி பட்டாசு. பறந்து போகும்போது தானே அது டேஞ்சர் ஃபெலோ. இது நார்மலாக அந்த சரம் இல்லை குட்டி குட்டி சரம் நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் எவ்வளோ வருது? இது இருக்குது. இதுலாம் எவ்வளோ வருது? இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு 1-10 ரூபா 5 ரூபா 5 ரூபாயா? எவ்வளோ வருது? எவ்வளோ இருக்குங்க? கொஞ்சம் பிஜிலியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது எவ்வளவு வருது? 60 ரூபாயா? இது ஒன்றும் 60 ரூபாயா? இது வந்து ஒரு யூடியூப் ஒன்று போட்டுருவோம். இதுனா இந்த மாதிரி வருமா? கலர் கலர் வருமா? இது அடிச்சு நைட் அடிச்சு போட்டோம். இதுனா வராது கலசம் எரிஞ்சு விசில் சவுண்ட் வரும். கலசம் எரியுது இல்லை, அதில் விசிலோட வரும். இதோட பெருசு கூட இருக்குது. அதான் சொல்ற தோர வரும். சரி, இப்போ ஒன்றும் ஒரு ஓரம் கழிச்சு வந்தாலும் ரேட் அதே ரேட்டு தானே? அதே ரேட்டு தான். அதே ரேட்டு தான். ஆனால் பீஸ் கொஞ்சம் கிடையாது, கஷ்டம் இருக்காது. ஓகே, கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருக்கும். டக்கு டக்குனு எடுத்து தள்ளி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பார்ப்போம், நம்ம பசங்க எல்லாம் எவ்வளோ பட்ஜெட் போடுறாங்க பார்த்துட்டு வாங்கிக்கலாம்ல. இது என்ன சங்கசக்கரமா? இது என்ன இது பேர்? சவுண்ட் விளாடும். ஆமாம், சவுண்ட் பேர் பீஸ் தானே சீப்பாக இருக்கு. ஃபுல்லாகவேவா? அது விட க்ரீன் இருக்கா? அது இன்னொன்று ரைட்டு ரெட்டு க்ரீனு முடிஞ்ச வரைக்கும் 30-35% வரைக்கும் அந்த கடையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போயிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் வீடியோஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் டு சேனல் ரிவ்யூஸ்.